நினைவை போற்றும் வகையில் நாம் இங்கே கூடியிருக்கிறோம். எனக்கு பழம்பெரும் பாடல்களை சொல்வதில் வந்து திண்டுக்கல் சின்னராஜ ஐயா அவர்களைப் போல நான் விற்பனன் அல்ல. அவர் வந்து அந்த பழைய சங்ககால பாடல்களுக்கு அருமையான விளக்கம் சொல்வார். எனக்கு ஒரு சங்ககால பாடல் நினைவுக்கு வருகிறது, அற்றை திங்களில் இவ்வெண்ணிலவில். அதாவது அன்றைக்கு அவர் இருந்தார், இன்றைக்கு இல்லை என்று பொருள்படக்கூடிய ஒரு சங்ககால பாடல் தற்போது நினைவுக்கு வருகிறது. சென்ற இதே மேடையில் நம்மிடையே அவர் இருந்தார், இன்று நம்மிடையே அவர் இல்லை. இது ஒரு மாபெரும் துக்கமான நிகழ்வு. ஆனால் காலம் அனைத்தையும் மாற்றும், காயங்களை ஆற்றும் என்பதன்படி இங்கே அவருடைய இழப்பை மறந்து நாம் கால வெள்ளத்தின் சூழ்நிலைக்கு ஈடு கொடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். அவர்தம் நினைவை போற்றும் விதமாகவும், ஜோதிட கருத்துக்களை நம்மிடையே பேசும் விதமாகவும், நம்முடைய ஜோதிஷ் மகா ஆச்சாரியா யதார்த்த ஜோதிடர் செல்வி ஐயா அவர்கள் உள்ளிட்ட அனைவரும் இங்கே வந்திருக்கிறோம். முதன் முதலில் மறைந்த ஆசானின் நினைவை போற்றும் விதமாகவும் ஜோதிட உரையையும் ஜோதிஷ் மகா ஆச்சாரியா செல்வி ஐயா அவர்கள் உரையாற்ற தற்போது அழைக்கிறேன். அவரை ஒரு பரத்த கலகோஷம் எழுப்பி வரவேற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
இருந்திருக்கின்ற ஆன்றோர்கள், சான்றோர்கள், பெரியவர்கள், தாய்மார்கள் மற்றும் எங்களுடன் வயதில் கீழே இருக்கக்கூடிய சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகத்தமிழ் ஜோதிடர்கள் மகா ஜனசபையின் சார்பாக நல்ல ஒரு ஆத்ம ரீதியான விஷயத்திற்கு தான் இவ்வளோ நாள் ஆதித்ய குருஜி என்னை கூப்பிட்ட சமயத்திலெல்லாம் போயிருக்கின்றேன். இன்றுதான் நம்மளிடத்தில் எல்லோரிடத்திலும் அதுவும் குறிப்பாக ஜோதிடர்கள் மத்தியில் முகநூலிலும் யூடியூபிலும் பிரபலமாகி தினமும் அவர் முகத்தில்தான் முழிப்பது என்று நிறைய பேர் அவரை குருவாக பார்த்த சித்தயோகி சிவதாசன் ஐயா அவர்களுடைய நினைவேந்தலில் வருவது வருத்தத்துக்குரிய விஷயமாக இருந்தாலும் உலகத்தை பற்றியும் மனித பிறப்புகளை பற்றியும் அதிகம் தெரிந்தவர்கள் ஜோதிடர்கள் என்பதனால் எல்லாவற்றையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு உத்தமமான கடவுளின் வாக்குக்கேற்றவாறு இந்த நினைவேந்தலில் கலந்து கொள்வதும் மேலும் இந்த நினைவேந்தலுக்காக எல்லா விதத்திலும் ஒருத்தருடைய வாழ்ந்தாலும் பழகினாலும் தனிப்பட்ட முறையில் சித்தயோகி சிவதாசன் ஐயா அவர்களுக்கு ஒரு பெரிய கௌரவத்தை அவர் மறைந்த பிறகும் ஏற்படுத்தி கொடுப்பதற்காக ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை செய்த ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக மேடையில் வீற்றிருக்கின்ற ராம கருணாநிதி ஐயா அவர்களுக்கும் குமார் சார் அவர்களுக்கும் திண்டுக்கல்லை சேர்ந்த சின்னராஜ் சார் அவர்களுக்கும் மற்றும் விடுபட்ட யாரையாவது பேர் சொல்வதற்கு மறந்திருந்தாலும் மன்னித்து, ஒரு மனிதன் வாழ்கின்ற சமயத்தில் அந்த வாழ்க்கையின் அர்த்தம் அந்த மனிதன் மறைந்த பிறகுதான் உலகத்துக்கு தெரியும் என்பார்கள். இத்தனை பேர் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் தங்களுடைய எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு தொலைதூரத்திலிருந்து ஒரு சித்தயோகி சிவதாசன் ஐயாக்காக வந்திருக்கிறார்கள் என்றால் அந்த மாணவர்கள் அவரை எந்த அளவுக்கு நேசித்திருந்தால் இது நடக்கும் என்பதை நீங்களே யோசித்துக் கொள்ளுங்கள். பத்தொன்பது புஸ்தகத்தை முடித்து அவர் பிருகுநந்தி ஜாதகத்தில் மட்டும் சிறந்த நிபுணராக இல்லாமல் ஆதித்ய குருஜி ஐயா சொல்கின்ற போல் மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட் என்பதை போல் பத்தொன்பது புத்தகத்தையும் எழுதி 20வது புத்தகம் பிரிண்டிங்கில் இருக்கின்ற சமயத்தில் இந்த துரதிருஷ்டமான விஷயம் நடைபெற்றுள்ளது. அவரை நான் ஆதித்ய குருஜி ஐயா அவர்கள் கூட்டிய மாநாட்டில் பார்த்து பழகியிருக்கின்றேன். அவருடைய ஒரு விஷயம் என்னவென்றால், நிறைய விஷயங்கள் அவரை பற்றி நிறைய பேர் சொன்னாலும் ஒரு கலோக்கியலாக சிரித்த முகத்துடன் சாதாரணமாக ஜோதிடம் சொல்லிக் கொடுப்பது என்பது தான் கற்ற வித்தைகள் எல்லாம் இந்த உலகத்துக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு சிலரால் தான் அந்த மனசு வரும். அந்த மனசு வர்றதுக்கே பெரிய விஷயம். ஏனென்றால் தான் கத்த வித்தையெல்லாம் கற்றுக்கினா நம்மளோட பெரியாள் ஆயிடுவானேன்னு இந்த உலகத்தில் நினைக்கிறவங்க தான் குறிப்பாக ஜோதிடத்தில் 90% உண்டு. அது அந்த ஃபீல்டை மாற்றி எல்லாவற்றையும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி மாணவர்களை ஒரு ஒரு நாளும் ஊக்கப்படுத்திய ஒரு மாமேதை தான் சித்தயோக ஐயா அவர்கள். ஜோதிடத்தில் எல்லோரும் சொன்னார்கள், பிதாமகன்கள் மேடையில் வீற்றிருக்கின்ற அவர்கள் இவர்கள் எல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஜோதிடம் படிக்கிறவர்களோ ஜோதிடர்கள் என்ற பெயர் எடுத்தவர்களோ ஒரு ஒரு நாளும் அவர்கள் மாணவர்களாக தான் வாழ முடியுமே தவிர
பெரிய ஆள்கள் எல்லாம் நீங்கள் சொல்வதுதான். ஒரு ஒரு ஜாதகம் பார்க்கின்ற சமயத்தில் ஒரு ஒரு விஷயங்கள் நமக்கு பொட்டில் அடித்தாப்போல் திடீர் திடீர் என்று புலப்படும். சில ஜாதகத்தில் நாம் அது அதே போல்தான் இருக்கிறது, இதே போல்தான் இருக்கிறது என்று பலன் சொன்னால் அந்த பலன்லாம் சில டைமில் இல்லாமல் போய் அந்த ஜோதிடம் கேட்க வந்தவர் நம்மளை கேலி செய்யக்கூடிய நிலைமையெல்லாம் வரும். எனவே ஜோதிடம் படித்தவர்கள், ஜோதிடத்தை சொல்பவர்கள், ஜோதிடத்தை பயின்று கொண்டிருப்பவர்கள், பிஹெச்டி படித்தாலும் சரி, டபுள்எம்ஏ படித்தாலும் சரி, உங்களை எப்பொழுதும் நீங்கள் மாணவர்கள் என்று நினைத்து கொண்டால் உங்களுடைய திறமை இந்த உலகத்திற்கு எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கும். எல்லாம் தெரியும் என்ற மமதை இருந்தால் ஜோதிடத்தில் வந்த வேகத்திலே காணாத போவது தான் அதிகம். ஜோதிடத்தில் நிறைய பேர்கள் இந்த உலகத்தில், குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் ஜோதிடர்கள் என்று சொல்வதற்கே ஜோசியம் பார்க்கிறேன், அப்படி சொல்வதற்கு நான் ஜோதிடம் பார்க்கிறேன் என்று சொல்வதற்கே கூச்சமாயிருந்த காலமெல்லாம் போய் நாங்கள்லாம் ஜோதிடம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்று வந்திருக்கிறது என்றால் பல ஆன்றோர்கள், பல சான்றோர்கள், சித்தயோகி சிவதாசன் ஐயா போன்ற பலர் முன்னெடுத்து வைத்ததினால்தான் இந்த ஜோதிடத்துக்கு இவ்வளோ பெரிய பெருமை. அதற்கெல்லாம் நாம் அவர்களுக்கு என்றென்றும் நன்றி கடன் பட்டிருக்க வேண்டும். சித்தயோகி ஐயா அவர்களுடைய புகழ் ஜோதிடம் இந்த உலகத்துக்கு இருக்கின்ற வரையில் இருக்குமே தவிர, ஜோதிடம் இந்த உலகத்தில் கடைசியாக எவன் பார்க்கிறானோ அது வரைக்கும் இந்த உலகத்தில் அந்த புகழை யாராலும் அளிக்க முடியாது என்பதையும் நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முனிவர்களையும் பற்றி நாம் பேசுகின்றோம், ஒவ்வொரு பற்றி நம்மளுடைய ஜோதிடத்தில் ஆச்சாரிய புருஷர்களையெல்லாம் பற்றி பேசுகிறோம். ஏன் பேசுகிறோம் என்றால் அவர்கள் எழுதி கொடுத்த அதை நாம் ஃபாலோ செய்கிற காப்பி அடிக்கிறோம். அந்த காப்பி அடிக்கிறதுக்கு அவர்கள் எழுதி வைத்த நூல்கள் தான் இன்றும் அவர்கள் புகழை பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்தவர்களை கூட ஒரு ஒரு ஜோதிட மாணவனும் சொல்லக்கூடிய கடமை இருக்கிறது என்றால், இவர் வந்து இந்த 20ஆம் நூற்றாண்டில் அத்தனை விதமான டெக்னாலஜியும் உபயோகப்படுத்தி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டு சென்ட்ரல் கவர்மெண்டில் ஒரு ஸ்டாஃபாக இருந்தாலும், குடும்பத்தின் தலைவனாக இருந்தாலும், எல்லா வேலைகளுக்கும் மத்தியிலும் ஜோதிடத்தை தன்னுடைய சுவாசமாக நினைத்த ஒருத்தனால்தான் இவ்வளோ தளவுக்கு இத்தனை பிரச்சனைகளும் மீறி எல்லாவற்றிலும் செய்துவிட்டு நம்மளிடத்தில் மறைந்திருக்கிறார். அவர் குடும்பத்தை நீங்கள் கேட்டால் தெரியும், இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் குடும்பத்தில் கூட நெருங்கி பழகியிருக்க மாட்டார்கள். ஏனென்றால் காலையிலிருந்து ராத்திரி அவர்கள் தூங்கப் போகின்ற வரையில் நம்ம அந்த பையன் இதே கேட்டான், இந்த மாணவி இதே கேட்டால், ஒரு மாணவி கூட சொன்னார்கள், அதாவது பேசுவதற்கு தவறாக இருக்கின்ற பட்சத்தில் நீ நன்றாக வருவேன் அம்மா என்று சொல்வதற்கு மனசு இருக்கணும், வாழ்த்துவதற்கு மனசு இருக்கணும். வாழ்த்துவதற்கு மனசு இருக்கிறது தான் இப்போ பெரிய பிரச்சனை. ஏனென்றால் இப்போ ஆதித்ய குருஜி வந்து சித்தயோகி ஐயா அவர்களுக்கு ஒரு நினைவேந்தலுக்கு ஒரு கூட்டம் கூட்டுகிறார் என்றால் உடனடியாக போட்டி போட்டு ஒரு ரெண்டு இடத்தில் கூட்டம் கூடுகிறது. ஜோதிடத்தில் இருக்கக்கூடியாத, ஜோதிடர்களுக்கு இருக்கக்கூடியாத ஒரே விஷயம் பொறாமைன்னு நம்ம எவ்வளோ வாட்டியும் சொல்லிவிட்டோம். பொறாமை இருக்கிறவனுக்கு ஜோதிடம் வராது, பொறாமை இருக்கிறவனுக்கு வாக்கு பலித்தம் வராது, பொறாமை இருக்கிறவனுக்கு கண்டிப்பாக அவன் சொல்லுகின்ற எந்த விஷயமும் கேட்கக்கூடிய ஜோதிடத்தை கேட்கக்கூடியவனுக்கு நிச்சயமாக பயன்பெறாது என்பதுதான் ஜோதிடத்தினுடைய முதல் விதி. எனவே ஜோதிடத்தில் படிக்கின்ற நீங்கள், ஜோதிடத்தை சொல்லக்கூடிய நீங்கள், யார் எப்படி வேண்டுமானாலும் போகட்டும், யார் எது வேண்டுமானாலும் போகட்டும், ஒரு விஷயம்தான் நான் சொல்வது திருப்பி திருப்பி, உங்கள் ஜாதகத்தில் எந்த அளவு நீங்கள் புகழ் பெறுவீர்கள், எந்த அளவு இந்த ஜோதிடத்தில் திறமையாக இருப்பீர்கள், எந்த அளவுக்கு இந்த ஜோதிடத்தில் உலகத்தில் நீங்கள் நிற்பீர்கள், எத்தனைய புஸ்தகத்தை எழுதுவீர்கள், ஜோதிடத்தில் உங்களுக்கு எந்த அளவுக்கு எத்தனை விஐபிகளை உங்களுக்கு கிடைக்கும் என்பதெல்லாம் தெரியாத, கணிக்க முடியாதவர்கள் ஜோதிடத்தில் வந்து
பொறாமைப்படுபவர்கள் தான் வர முடியும். ஏனென்றால் தனிப்பட்ட முறையில் ஒரு ஜாதகத்தையும் உன்னுடைய ஜாதகத்தை கணிக்க முடியாத ஒருத்தன் மற்றவர்கள் ஜாதகத்தை எப்படி கணிக்க முடியும் என்பதை நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். அதே போல் சித்தயோகி ஐயா அவர்கள் எல்லாம் தன்னை பற்றியே வாழாமல், தன்னை பற்றியே நினைக்காமல், ஜோதிடர்களுக்காக நானெல்லாம் சொல்கிறேன், அதிலெல்லாம் 1% கூட நானெல்லாம் கிடையாது, சித்தயோகி ஐயா மாதிரி நான் நினைச்சாலே அது ரொம்ப கஷ்டம். ஏனென்றால் ஒவ்வொருத்தருடைய கமிட்மெண்ட், டெடிக்கேஷன், தனக்காக ஜோதிடத்துக்காக அர்ப்பணிப்பது என்பதெல்லாம் சிலருக்கு கடவுள் கொடுத்த விதி, குருமார்கள் கொடுத்த விதி. அந்த குருமார்கள் கொடுக்கக்கூடிய விதி சிலருக்கு தாயின் கருவறையிலே உருவாகக்கூடிய, கருவாறு உருவாகக்கூடிய அமைப்பிலே குருவின் அனுகிரகமும், இது மாதிரி இவன் இதுக்காக படைக்கப்பட்டான் என்பதும், இவனால் பல ஜோதிடர்கள் உருவாக வேண்டும் என்பதும், தாயின் கருவறையிலுக்குள்ள இருக்கின்ற காலத்திலே அது வந்துவிடும். அப்பேற்பட்ட ஒரு புனிதமான ஆத்மாதான் சித்தயோகி சிவதாச ஐயா அவர்கள். இப்பொழுது கூட பார்த்தீர்கள் என்றால், இந்த நினைவேந்தல் படத்தில் கூட பார்த்தீர்கள் என்றால், ஜோதிடத்திற்கு அவர் சொல்வதற்கு தயாராக இருக்கிற மாதிரி, மாணவர்கள் நீங்கள்லாம் ரெடியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு ஃபோட்டோ தான் அவரை பார்த்தால் தோணுகிறதே தவிர, ஒரு நம்மிடத்தில் இருந்து மறைந்தவராக, நம்மிடத்தில் இல்லாதவராக அவரை காட்சியளிப்பதற்கு மனம் கஷ்டமாக இருக்கிறது. நான் வந்தவுடனே கேட்டேன், ஐயாவுடைய குடும்பத்திற்கு எல்லா விதத்திலும், அவர் சென்ட்ரல் கவர்மெண்டில் இருந்தனால் எல்லா விதத்திலும் அந்த குடும்பம் நிம்மதியாக இருப்பதற்கு எல்லா விதத்திலும் அவர் செய்துவிட்டு தான் போயிருக்கிறார். அதற்கே கடவுள் அவருக்கு பெரிய விதத்தில் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் நிறைய ஜோதிடர்கள் என்னவென்றால், அர்ப்பணிப்பது, ஜோதிடத்துக்காக வாழ்வது, ஜோதிடத்துக்காக இருந்து, ஜோதிடம் ஜோதிடம் என்று சொல்லி, சினிமாக்காரர்களும் ஜோதிடக்காரர்களும் ஒரு மாதிரி தான், இந்த புகழ் போதையிலே இருப்பதனால் குடும்பத்தை மறந்துடுவார்கள். ஜோதிடம் 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 என்று வாழ்ந்து குடும்பத்தை அம்போ என்று விட்டுவிட்டு அவர்கள் மறைந்த பிறகுதான் அந்த குடும்பம் படக்கூடிய கஷ்டம் கூட பழகக்கூடிய ஜோதிடர்களுக்கே தெரிய வரும். எனவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில், நான் அடிக்கடிக்கு சொல்வது தான், ஜோதிடனுக்கும் துக்கம் வரும், ஜோதிடன் வீட்டிலையும் சந்தோஷம் வரும், ஜோதிடன் வீட்டிலையும் கஷ்டங்கள் வரும், ஜோதிடனுக்கும் ஆக்சிடென்ட் ஆகும், ஜோதிடனுக்கும் நோய்வாய்ப்படும். எனவே ஜோதிடர்கள் அஷ்டலட்சுமி கடாட்சத்தை குடும்பத்திற்கு சேர்ப்பதற்கு பேர் புகழுக்காக ஒரு விஷயத்தை ஜோதிடர்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், புகழ் வருவதற்காக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி மக்களிடத்தில் நாம் பேர் வாங்க வேண்டும் என்று எந்த ஜோதிடனும் நினைச்சால் அவன் கடைசியில் ஐபி கொடுத்து தான் போவான் என்பதை ஜோதிடக்காரர்கள் முதலில் நினைவில் வைத்து கொண்டாலே போதும். இந்த பேப்பர் பப்ளிசிட்டி, டிவி பப்ளிசிட்டி, இந்த பப்ளிசிட்டி அந்த பப்ளிசிட்டி என்றெல்லாம் பப்ளிசிட்டி வைத்து ஜோதிடத்திற்கு விலை கூறாதீர்கள். உங்களுடைய புகழ், உங்களுடைய திறமை, உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள், உங்கள் வாழ்க்கை பலித்தம் எங்கு இருந்தாலும் நன்றாக இருந்தால் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களை தேடி உங்களிடத்தில் வருவார்கள் என்பதுதான் சத்தியம். எனவே நான் சிலர் எல்லாம் வருத்தப்பட வேண்டாம், டிவியில் விளம்பரம் கொடுத்த ஒருத்தர் கடன்காரர்களுக்காக பயந்து சுற்றி முன்ஜாமீன் எடுத்தது வழக்கறிஞர் என்றனால எனக்கு நிறைய விஷயம் தெரியும். முன்ஜாமீன் எடுத்து தலைமறைவாக போய் கந்து வட்டிக்காரர்களெல்லாம் போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட ஜோதிடர்கள்லாம் எனக்கு தெரியும். இந்த வீணாக ஆதித்ய குருஜி இப்படி ஆயிட்டார், திண்டுக்கல் சின்ராஜ் சார் இப்படி ஆயிட்டார், நான் இப்படி ஆகிறேன் என்று இந்த விளம்பரத்துக்கெல்லாம் மோகம் போகாதீர்கள். உங்களுடைய வாக்கு, உங்களுடைய வாக்கு ஸ்தானத்தை முதலில் உட்கார்ந்து எந்த பாவத்தில் நிற்கிறது, இதுக்கு பார்வை உண்டா, பாவிகள் சேர்க்கை உண்டா, பூர்வ புண்ணிய ஸ்தானம் எப்படி இருக்கிறது, ஜீவனஸ்தானம் எப்படி இருக்கிறது, எல்லா ஸ்தானத்தையும் பொறுமையாக உங்கள் ஜாதகத்தை உட்கார்ந்து, உமக்கு சரியாக தெரியவில்லை என்றாலும் உங்கள் நண்பர்களுக்கு யாராவது நல்லா இருக்கும் அவங்கக்கிட்ட வெக்கத்தை விட்டு கேளுங்க, கேட்குறனால ஒன்றும் பெரிய விஷயமாக வருதில்லை, நல்லபடியாக வரும் என்றால் ஜோதிடத்துக்கு கட்டை தூக்கி உட்காருங்கள். வரவில்லை என்றால் உங்களுக்கு எந்த தொழில் வரும் என்று அந்த ஜோதிடத்தில் சொல்கிறதோ அந்த தொழிலுக்கு போயிட்டு ஜோதிடத்தை ஒரு சந்தோஷமாக பார்த்து கொள்ளுங்கள், அதில் தான் உங்களுக்கு வந்து முன்னேற்றம் கிடைக்கும். ஜோதிடத்தில் வருவதற்கு 1000 ஜோதிடர்கள் 1 ஜோதிடம்தான் ஃபேமஸ் ஆகிறார் என்றால் அவனுக்கு
பூர்வ புண்ணியத்தில் தாயினுடைய கருவறைக்குள் இருக்கின்ற காலத்திலே ஆசீர்வாதம் கிடைத்தால்தான் அந்த ஆசீர்வாதம் வரும். யாரையும் நான் டீக்ரேட் பண்ணுறதுக்காக சொல்லலை. இதில் என்னென்னா இந்த பொறாமப்படுறது, போட்டி கூட்டம் போடுறது, இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நீங்கள்லாம் இந்த மண்டபத்தை விட்டு சித்தயோகி சிவதாசன் ஐயாவுடைய இந்த இரங்கல் கூட்டம் முடிந்த பிறகு போகின்ற சமயத்தில் எல்லாவற்றிலும் அந்த கோயில் சன்னிதானத்தில் போட்டு எரித்து விட்டு போங்கள். எந்த காலத்திலும் பொறாமைப்பட மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு ஜோதிடனும் வாழ்க்கையில் அவன் டெவலப் ஆகவில்லை என்றால் செல்வியை கேளுங்கள். பொறாமை என்பது ஜோதிடத்திற்கு முதல் முதலாக இருக்கக்கூடிய பெரிய தீங்கு. இன்னைக்கு சித்தயோகி சிவதாசன் ஐயாவை பற்றி நாம் இவ்வளோ பேர் பேசுகிறோம் என்றால் எதற்கென்றால் தன் மனதில் எந்த விதமான களங்கமும் இல்லாமல் தான் கற்ற வித்தைகள் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தான் கற்றது பெரிய பெரிய ஞானிகளிடத்தில் போய் தெரிந்து கொள்ளறதெல்லாம் சாதாரண மக்களுக்கும் பாமரனுக்கும் தெரிவிக்கிறதுக்காக இந்த மனசு, அந்த வெள்ளை மனசு இருக்கிறதே, அந்த சித்தயோகி சிவதாசன் ஐயாவையெல்லாம் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளுங்கள். கற்றதை சொல்லிக் கொடுப்பதுடன் தான் அதாவது ஒருவருத்தனும் இந்த ஜோதிடத்தில் பிரயோஜனப்படுத்தி இந்த கலையை மற்றவர்களுக்கு கொண்டு சென்றக்கூடிய அவருடைய ஜோதிடமும் மற்றவர்களுடைய ஜோதிடமும் நிறைய வித்தியாசங்கள் இருப்பதற்கு அந்த பிருகுநந்தி நாடியுடைய அந்த முறை என்பது அவர் பயன்படுத்திய முறை. உங்களுக்குன்னு தனித்தனி முறையை நீங்கள் பயன்படுத்துங்கள். யாரும் ஒன்றும் ஒருத்தருக்கும் இந்த அத்தாரிட்டி கிடையாது. உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த எளிமையான விஷயத்தை செய்யுங்கள், அதில் சக்ஸஸ் ஆக பாருங்கள். இதை செய்யணும், அதை செய்யணும், வாஸ்துவில் இவ்வளோ பணம் வருது, வாஸ்து விட்டால் நியூமராலஜியில் இவ்வளோ பணம் வருதுன்னு இங்கேருந்து ஒன்று அங்கே, அங்கேருந்து ஒன்று இங்கே, எல்லாத்தையும் கற்றுக்குங்க. ஆனால் உங்களுக்கு எது ஸ்பெஷலைஸ்டாக வருதோ அதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய ஜோதிடர்கள் இந்த உலகத்தில் சிறந்த ஜோதிடர்களாக வருவது மட்டுமில்லை. ஒரு ஒரு நிமிஷமும் சித்தயோகி சிவதாசன் ஐயா மாதிரி ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அவரை போல் 10,000 பேருக்கோ 20,000 பேருக்கோ நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. அட்லீஸ்ட் ஒரு 2 பேருக்காவது உங்களுடைய வாழ்க்கையில், 2 பேராவது, ஒரு 3 பேராவது, ஒரு 5 பேருக்காவது உங்களுடைய ஃபாலோவர்களாக கொண்டு வந்து அவர்களை இந்த உலகத்தில் சிறந்த ஜோதிடர்களாக ஆக்குவதற்கு உங்களால் முடிந்ததை செய்தாலே சித்தயோகி சிவதாசன் ஐயாவுக்கும் இந்த ஜோதிட சமுதாயத்திற்கும் நீங்கள் செய்யக்கூடிய கடமையில் மிக சிறந்த கடமையாக இருக்கும். மேலும் நான் எனக்கு நிறைய ஜோதிடர்களோட பழக்கம் கிடையாது. அதே போல் இந்த ஆதித்ய குருஜி ஐயா அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இல்லை, எல்லா ஜோதிடர்களோட ஒரு அருமையான ஒரு அமைப்பு வைத்திருக்கிறார்கள். எங்களதிலெல்லாம் அட்வொகேட் ஃபண்டு என்று உண்டு. அட்வொகேட்டுக்கு ஏதேனும் ஒரு கஷ்டம் வந்தாலோ, ஏதேனும் ஒரு மருத்துவ சிகிச்சை வந்தாலோ, இல்லை ஒரு இயற்கை எய்தினாலோ எங்களுடைய அட்வொகேட் அசோசியேஷன் மூலமாக அவர்கள் குடும்பத்திற்கு உண்டான அந்த இன்சூரன்ஸ் பேக்கேஜ் வந்துவிடும். இவர் இது போல் ஒரு இந்த மாதிரி ஒரு சித்தயோகி ஒரு இந்த தருணத்தில் நிறைய ஜோதிடர்களை கொண்டு அவர்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் பேக்கேஜ் மாதிரி போட்டு வருடத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி வசூலித்து அவர்கள் குடும்பத்திற்கு இந்த ஜோதிடத்தினால இந்த ஆளால் நமக்கு ஒன்றுமே பிரயோஜனம் இல்லைன்னு அந்த குடும்பமே நினைச்சாலும் அவன் மறைந்த பிறகு அந்த குடும்பத்திற்கு ஆதித்ய குருஜி நடத்தக்கூடிய அந்த சபையாலும் மற்ற ஏதோ ஒரு விஷயத்தாலும் ஒரு பெரிய லம்சமாக கிடைக்கிற மாதிரி ஒரு தொகையை, ஏனென்றால் அந்த பணம் என்பது லக்ஷ்மி கடாட்சம் என்பது நம்மளோட நம்ம குடும்பத்திற்கு எல்லோருக்கும் அது ஒரு எந்த விதத்திலாவது ஒரு பிரயோஜனப்படுத்தும் அந்த போர் விஷயத்தை ஆதித்ய குருஜி ஐயா அவர்கள் என்னுடைய வேண்டுகோளாக வைத்து அதை உடனடியாக செய்து முடித்து எல்லோருக்கும் அடுத்த மீட்டிங்கில் அதை நான் பெருமையாக பேசுவதற்கு ஆவணமாக இருக்கிறேன் என்று சொல்லி இதை நிறைவேற்றுவார்கள் என்று கூறி இந்த உலகத்தில் ஜோதிடம் இருக்கின்ற வரையில் சித்தயோகி சிவதாசன் ஐயா அவர்களுடைய புகழ் ஓங்குக ஓங்குக என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு வாழ்க ஜோதிடம். ஜோதிடத்தில் எப்பொழுதும் ஒவ்வொருத்தரும் உங்கள் குடும்பத்தையும் பார்த்து கொள்ளுங்கள், உங்களையும் பார்த்து கொள்ளுங்கள். இந்த ஜோதிடத்திற்காக வாழக்கூடியவர்களுக்கு ஏதேனும் உங்களால் முடிந்ததை செய்யுங்கள் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மேன்மக்கள் என்றும் மேன்மக்களே என்பதை நம்முடைய ஜோதிஷ் மகா ஆச்சாரியா யதார்த்த ஜோதிடர் செல்வி ஐயா அவர்கள் தன்னுடைய மேலான உரையின் போது நிரூபித்தார்கள். விளம்பரத்தினால் வருகின்ற ஜோதிட வாழ்வு நிலைக்காது என்பதையும், ஞானத்தினால் வருகின்ற வாழ்வு
நீடித்திருக்கும் என்பதையும் தன்னுடைய உரையில் மிக அழகாக சொன்னார்கள். இன்றைக்கு ஜோதிடர்களிடையே இருக்கின்ற மிகப்பெரிய பலவீனமே இதுவாகத்தான் இருக்கிறது. அதிலும் அவர் சார்ந்த வழக்கறிஞர் துறையும் அவர் ரெண்டுலேயும் இருக்கிறார். செல்வி ஐயா அவர்கள் இன்றைக்கு மாநிலத்தின் மிகப்பெரிய வழக்கறிஞர், மிகப்பெரிய புகழ் வாய்ந்த வழக்கறிஞர். அதை போலவே ஜோதிடத்தில் நம்பர் ஒன் ஜோதிடர். அவருடைய ஜாதகத்தை ஒரு நாள் பார்க்கணுன்னு இருக்கிறேன், காட்டுவாரான்னு தெரியல. ஏனென்றால் இரண்டு துருவங்களை இணைக்கின்ற ஒரு வகையில் அவர் ஜாதகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். ஒரு துருவம் பொய்யையே பேச வேண்டியது, இன்னொன்று உண்மையை மட்டுமே சொல்ல வேண்டியது. எப்படி இருவேறு துருவங்களுக்கு இடையில் ஒரு பாலமாக இவர் இருக்கிறார் என்பதை நிச்சயமாக செல்வி ஐயா அவர்களுடைய ஜாதகத்தை கொண்டுதான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவருடைய ஜாதகமும் நிச்சயமாக ஒரு தனித்துவம் வாய்ந்த ஜாதகமாகத்தான் இருக்கும். இங்கே ஒரு கசப்பான நிகழ்ச்சியும் குறிப்பிட வேண்டும். முதன் முதலில் நானும் சித்தயோகி ஐயா அவர்களும் அறிமுகமான சில ஆண்டுகளுக்கு முன்பு என்னிடம் அவர் கேட்ட முதல் கேள்வி, உங்களுடைய ஜாதகத்தை சொல்லுங்கள் என்பதுதான். ஏனோ எனக்கு அன்று அவருடைய ஜாதகத்தை தெரிந்து கொள்ளும் ஆர்வம் இல்லாமல் போய்விட்டது. இதுவும் பரம்பொருளின் ஒரு கருணையாகவே இருக்கும் என்று நம்புகிறேன். சித்தயோகியர் ஏறத்தால 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு சந்தித்த போது, அதற்கு முன் அவருடைய எழுத்துக்கள் எனக்கு பரிச்சயமாக இருந்தாலும் அவர் நேரடி அறிமுகமானது 3 அல்லது 4 ஆண்டுகளுக்கு முன்புதான். முதல் சந்திப்பின் முதல் 5 நிமிடங்களுக்குள்ளாகவே என்னுடைய ஜாதகத்தை அவர் கேட்டு அதை சற்று விவரிக்கவும் செய்தார். 2 மாதங்களுக்கு முன்பு மருத்துவமனையில் அவரை பார்க்கும் பொழுதுதான் அவருடைய ஜாதகத்தை நான் கேட்டேன். அப்போதே சில விஷயங்கள் நம்மோடு நெருங்கிய இங்கே இருக்கக்கூடிய சித்தயோகியருடைய மாணவர்களுக்கும் சில விஷயங்கள் நிச்சயமாக தெரிந்தே தான் இருக்கும். நம்முடைய ஆசை ஒன்றாக இருந்தாலும் பரம்பொருளுடைய எண்ணம் வேறாக இருக்கும் என்பதற்கு சித்தயோகியார் அவர்களுடைய அகால மரணமும் ஒரு நிச்சயமாக ஒரு சான்றாக விளங்கும். நம்மில் யாருமே இதை எதிர்பார்க்கவில்லை, ஆனால் ஜோதிடம் இதை உரைத்தது என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். சித்தயோகியாருடைய ஜாதக விளக்கங்கள் இங்கே தேவையில்லை. சித்தயோகரை பற்றி பேசும்போதே மனது கணக்கிறது. நான் சொன்னதைப் போல சென்ற மேடையில் அவர் இருந்தார், இந்த மேடையில் அவர் இல்லை. எந்த ஒரு ஜோதிடனாலும் எதிர்காலத்தை 100% உணர முடியாது என்பது சித்தயோகரின் மரணமும் ஒரு சாட்சி. அது யாராக இருந்தாலும் கூட எதிர்காலத்தை என்று ஒரு ஜோதிடனால் முழுமையாக உணர்ந்து சொல்ல முடியுமானால் அவன் ஜோதிடன் என்ற நிலையிலிருந்து மாறி கடவுளின் அருகில் செல்வான். கடவுளின் அருகில் செல்ல முடியும் என்பது ஜோதிடனால் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒன்று. அடுத்து மிக முக்கியமான ஒன்றை செல்வி ஐயா அவர்கள் சொன்னார்கள். நான் ஏற்கனவே செல்வி ஐயா ஜாதகத்தில் சொன்ன மாதிரி வாக்குஸ்தானம் வலுவாக இருக்கின்ற ஒருவர் ஜோதிடர் ஆவார். அப்போ அந்த வாக்குஸ்தானத்திலேயே நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன. பேசி பிழைக்க வைக்கும் தொழில் வாக்குஸ்தானத்திற்குரியது. அவர் பொய் சொல்லி பேசி பிழைக்கும் தொழில் கடமைக்காக. ஒருவர் தன் மனம் அறிந்து தன்னுடைய கட்சிக்காரரை காப்பாற்றும் பொருட்டு பொய் சொல்ல வேண்டிய வேலையை வழக்கறிஞர் செய்கிறார். தன்னுடைய மனம் அறிந்து உண்மை சொல்லும் பணியை ஜோதிடர் செய்கிறார். இந்த 2 ஸ்தானங்களிலும் வேறுபட்ட வித்தியாசங்கள் இருக்கின்றன. ஆகவே ஒரு நாள் செல்வி ஐயா அவர்களுடைய ஜாதகத்தையும் நாம் பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். தற்போது அவர் ஒரு மிக முக்கியமான ஒன்றை சொன்னார். இதுவரைக்கும் யாருக்குமே தோன்றாத ஒன்று, யாருமே இவ்வளவு அறிவுபூர்வமாக சிந்திக்காத ஒன்று. ஜோதிடர்கள் அனைவருக்கும் இன்சூரன்ஸ் போடணும். அது மிகப்பெரிய ஒன்று. சமீப காலத்தில் குறிப்பிடத்தக்க அளவில் 3-4 பெரிய அறிவார்ந்த ஜோதிடர்களை இழந்திருக்கிறோம். முகநூல்லையே முகநூல் வந்து இன்றைக்கு நம்ம எல்லாரையும் ஒரு விதமான ஒரு குடும்பமாக இணைத்திருக்கிறது என்பது மிகையாகாது. அதே நேரத்தில் அந்த குடும்பத்துக்குள்ளே அண்ணன் தம்பி சண்டை மாதிரி முழுக்க முழுக்க சண்டை போட வச்சுக்கிட்டு இருக்கிறதும் இந்த முகநூல் தான்.
குடும்பமாக இணைத்திருக்கின்ற ஒரு வேளையில் குடும்பத்திற்குள் சண்டை இருக்கிறது என்பதையும் இந்த சமூக வலைத்தளங்கள் நம்மிடையே நிரூபித்து கொண்டிருக்கின்றன. முகநூலில் நம்மிடையே அறிமுகமாகி சொந்தமாக பழகிய கும்பகோணம் ஜோசியம் ராமு ஐயா, அடுத்து ஆத்தூர் முத்துப்பிள்ளை ஐயா, இவர்களை போன்றவர்கள் கொஞ்சம் வருத்தத்திற்குரிய வகையில் மரணமடைந்திருக்கிறார்கள். அந்த வகையில் நம்முடைய உலகத்தமிழ் ஜோதிடர்கள் மகாஜன சபையின் கௌரவ ஆலோசகராகவும் அடுத்த எதிர்கால தலைவராகவும் நம்மால் நினைத்து பார்க்கப்பட்ட சித்தயுக சிவதாசன் ரவி ஐயா அவர்களும் இணைந்தது காலத்தின் கொடுமை. இந்த நிலையில் அடுத்த 9வது மாநாட்டிற்குள் நாம் ஏதாவது நலிந்த ஜோதிடர்களுடைய குடும்பத்திற்கு உதவும் விதமாக செல்வி ஐயா அவர்கள் சொன்னதைப் போல இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத முன்னெடுத்து செல்ல முடியும் என்று நம்புகிறேன். அதை இன்றைக்கு ஒரு உறுதியாகவே எடுத்துக்கொள்ளலாம். எப்போவுமே செல்வி ஐயா கிட்ட வந்து வெளியில் தெரியாத ஒன்று, ஜோதிடர்களுக்கு ஏதாவது ஒன்று என்றால் உதவுவதற்கு தானே முதல் ஆளாக முன்னிலையில் இருப்பார். அதை நான் 2-3 முறை அவரிடம் உணர்ந்திருக்கிறேன். அதை விட ஒன்று, கேட்டுத்தான் செய்ய வேண்டும் என்பதில்லை, கேட்காமலேயே செய்வார், கேட்காமலேயே தான் உதவுவதற்கு தயாராக இருப்பதாக சொல்வார். அந்த வகையில் சட்ட ஆலோசனைகள் உள்பட்ட ஒரு மொத்தமான இன்சூரன்ஸ் பிரீமியம், இது இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் உலகத்தமிழ் ஜோதிடர்கள் மகாஜன சபை உருவானதே இதுக்காகத்தான். அதாவது நம் அனைவரையும் ஒரு குழுவாக இணைத்து அதன் பிறகு செல்வி ஐயா போன்ற அரசியல் செல்வாக்கு அதிகார செல்வாக்கு உள்ளவர்கள், அதிகாரம் உள்ளவர்களிடம் அடிக்கடி நெருங்கி பழகும் வாய்ப்பு கிடைத்தவர்கள் மூலமாக ஒரு ஜோதிடர்களுக்கான வாரியம் ஒன்றை அமைத்து அதன் பிறகு ஜோதிடர்களுக்கான நலன்களை செய்வதற்காகத்தான் ஏறத்தாழ 4 அல்லது 5 ஆண்டு காலத்திற்கு முன்பாக நம்முடைய சபை தொடங்கப்பட்டது. ஆனால் தொடங்கப்பட்ட நிலையிலேயே அதனுடைய நோக்கம் சில பொறாமை குணம் கொண்டவர்களால் மாறி போய் இன்றைக்கு சின்ன பின்னமாக நிற்கிறது. இந்த சின்ன பின்னமாக நிற்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு வெக்கமே இல்லை, நான் அதை பற்றி வெக்கப்படவும் இல்லை. உண்மையிலேயே 2015 நாம் வந்து இந்த சபைன்னு சொல்லி கூடும்போதே இதைத்தான் யோசித்தோம், ஒரு ஜோதிடர் நல வாரியம் மாதிரி ஒன்று அமைக்கிறது, செல்வி ஐயா மாதிரி அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு பக்கத்தில் இருக்கின்ற நன்கு அறிமுகமான ஜோதிடர்களை வைத்து ஜோதிடர்களுடைய நலன், ஏன்னா அந்த நேரத்தில் வந்து மத்திய மாநில 2 ஆளுங்கட்சிகளும் ஜோதிடத்திற்கு ஆதரவான கட்சிகளாக இருந்தன, அதை வந்து உபயோகப்படுத்திக்கிறதுன்னு தான். ஆனால் நமக்குள்ளேயே இருந்த சின்ன சின்ன சண்டைகளின் மூலம் தான் அதை எதையுமே நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறது. முதல்ல வந்து இந்த சபைக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு 8000 பேர் உறுப்பினராக வருவார்கள் அப்படிங்கிறத வந்து நாங்கள் வந்து ஒரு கணக்காக எடுத்தோம். ஒரு 8000 பேரை வந்து தமிழகம் முழுவதற்கும் தமிழ் தெரிந்த ஜோதிடர்களை ஒருங்கிணைக்க முடியும் என்று நினைத்தோம். அந்த பணியே பாதியில் நிற்கிறது. நாம் நினைத்ததைப் போல இந்த மகாசபையில் ஒரு குழுவாக அனைவரையும் கருத்து வேற்றுமையின்றி சண்டை போடுறதை வெளியில் போய் சண்டை போட்டுக்கோமியா, முதல் உள்ளுக்குள்ளேயாவது ஒழுங்காக இருப்போம்யா அப்படின்லாம் நான் எவ்வளோ தடவை கெஞ்சி கெதறி பார்த்துட்டேன், யாரும் இங்கே கேட்குற மாதிரி இல்லை. ஆக இந்த சபையை ஒரு குழுவாக ஒருங்கிணைக்க முடிந்திருந்தால் இன்றைக்கு இருக்கிற தொழில்நுட்ப வசதிகளில் ஜோதிஷ் மகா ஆச்சாரியா செல்வி ஐயா அவர்கள் சொன்னதைப் போல 10 நிமிடத்தில் அனைவருக்கும் இன்சூரன்ஸ் எடுத்திருக்க முடியும். ஆக நமக்கு நாமே எதிரி. ஒரு ஞானமுள்ள துறையில் வந்து பொறாமைகள்ன்றது சகஜம்னாலும் ஜோதிடத்துறையில் என்றென்றைக்குமே, சரி கடந்த காலத்தை பார்த்தாலும் எந்த ஒரு நூற்றாண்டிலையும் எந்த ஜோதிடரும் ஒருங்கிணைஞ்சதா சரித்திரமே இல்லை, போயிடுமா இல்லையா? ஒரு வழக்கறிஞர் மேல் ஏதேனும் ஒன்று நடந்தால் அந்த வழக்கறிஞருக்கு ஆதரவாக பேச வருபவர் அவருடைய சண்டைக்காரராகத்தான் இருப்பார். தொழிலையோ தொழில் சமத்துவத்தையோ அவர் என்றைக்குமே விட்டு கொடுத்ததில்லை. இது என்றைக்கு நம்முடைய ஜோதிடத்துறையில் வரும் என்பது பரம்பொருளுக்கு மட்டுமே தெரியும். செல்வி ஐயா அவர்கள் சொன்னதைப் போல இந்த இன்சூரன்ஸ்க்கான முயற்சிகளை நிச்சயமாக இந்த நிமிடம் முதல் எடுப்போம், எடுக்கிறேன். நாமும் என்னுடன் சேர்ந்து தோள் கொடுங்கள். அடுத்த 9வது மாநாட்டிற்குள்ள இதை வந்து அவருடைய கையாலே வச்சு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்றத பார்ப்போம். தனி மரம் என்றைக்கும் தோப்பாகாது. அவரும் ஒரு தனி மனிதர் தான், நானும் ஒரு தனி மனிதர் தான். நம் எங்கள் கிட்ட எங்களை போன்றவர்களிடம் நீங்கள் கரம் கோர்த்தால் மட்டுமே, 2 கைகள் ஒலி தட்டினால் மட்டுமே ஓசை எழும்பும் என்பதன்படி எங்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தால் செல்வி ஐயா அவர்களுடைய கனவினை அடுத்த 9வது மாநாட்டிற்குள் நாம் நிறைவேற்றுவோம் என்று சொல்லி, அடுத்ததாக ஒரு மிகப்பெரிய ஜோதிடத்தின் ஞான வாரிசு ஜோதிட சிம்மம் புளியூர் பாலு ஐயா அவர்களின்
ஜோதிட வாரிசு சுபஜோதிட மாசிரியர் ஐயா ஜோதிட சேவாரத்னா புளியூர் நாகராஜன் பாலையா அவர்களை பேச அழைக்கிறேன். சபையிலே கூடியிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையிலே வீட்டிற்கும் ஜோதிட பெருமகான்கள் ஆதித்யா குருஜி அவர்கள், செல்வி அவர்கள் போன்ற அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் நாம் மறைந்த ஜோதிட மாமேதை சிவதாசன் சக்தியை ஐயா அவர்களின் நினைவாஞ்சலி கூட்டத்திற்காக இங்கே கூடியிருக்கின்றோம். சிவதாசன் சக்தி ஐயா ரவி அவர்கள் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் எனக்கு பழக்கமானார்கள். 2015 ஆதித்ய குருஜி அவர்கள் மதுரை மாநாடு நடத்திய பொழுது ஜோதிட மகா ஆச்சாரியா என்ற விருதினை திரு சித்தயோகி சிவதாசன் ஐயா அவர்கள் கரங்களினிலே நான் பெறப்பட்டவன் என்று சொல்லிக்கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அவர்கள் கையால் வாங்கிய அந்த பட்டத்தை நான் பாக்கியமாக கருதுகின்றேன். அதற்கு அருள் புரிந்த ஆதித்ய குருஜி அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். சித்தயோகி சிவதாசன் ஐயா அவர்களை பலர் நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறார்கள். அவர் மிகச்சிய பெரிய ஜோதிட ஆசிரியர் என்பதை நான் 2-3 கூட்டங்களிலே நேரில் பார்த்து கற்றுணர்ந்தேன். அவர்கள் உருவாக்கிய மாணவர்கள் எத்தனையோ பேர் இன்று தொழில் ஜோதிடர்களாக பணியாற்றிக்கொண்டு வருமானம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஜோதிடத்திற்கு ஆற்றிய தொண்டு அளவில்லாதது. செல்வி ஐயா சொன்னது போல அவர்கள் ஜோதிடத்திலே மூச்சாக இருந்து ஜோதிடம் 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 என்று பல புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள், பல ஜோதிடர்களை உருவாக்கி இருக்கிறார்கள். இன்றைய தினம் அவர்களுக்கு நினைவாஞ்சலி புகழாஞ்சலி செலுத்தக்கூடிய தருணத்திலே 1 நிமிடம் அனைவரும் எழுந்து மௌன அஞ்சலி செலுத்துமாறு ஆதித்ய குருஜி அவர்களின் சார்பாகவும் என் சார்பாகவும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். 1 நிமிடம் அனைவரும் மௌன அஞ்சலி. மதிய உணவு இடைவெளிக்கு பிறகு நீங்கள் பெரிதும் எதிர்பார்க்கும் ஜோதிட சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கும் நிகழ்ச்சி நடைபெறும். திண்டுக்கல் சின்னராஜ ஐயா அவர்களும் ஜோதிஷ பிரவீணா குமார் ஐயர் அவர்களும் நீண்ட சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்க இருக்கிறார்கள். தற்போது அடுத்ததாக பெங்களூரிலிருந்து வந்திருக்கும் ஆர்ஜி ராவ் ஐயா அவர்களின் ஜோதிட பிதாமகர் ஆர்ஜி நாடி ஜோதிட பிதாமகர் ஆர்ஜி ராவ் ஐயா அவர்களின் சீடரான டாக்டர் நாகராஜ் அவர்களை சித்தயோகி சிவதாசன் ரவி ஐயா அவர்களை பற்றி சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். பெரிய ஆலமரம் சிறிய விதைக்குள் ஒளிந்திருக்கிறது. இந்த பழமொழி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இங்கே இப்போது மேடையில் நிரூபிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுவரை மாநாடுகளுக்கு நாம்
வேறு எவரிடம் உதவி கோரியது இல்லை, உதவி வாங்கியதும் இல்லை. இதை வெளியில் சொல்கிறத கூட நான் கூச்சப்படுவேன். 8 மாநாடுகளும் நம்முடைய சொந்த செலவில் தான் நடத்தியிருக்கிறோம். யாரிடமுமே நாம் வந்து உதவி என்பதை கேட்டதில்லை. உதவிக்கு வந்தவர்களும் விமர்சனம் வந்துருமோன்ட்டு பயந்துக்கிட்டே நான் அதை தவிர்த்திருக்கிறேன். ஆனால் இங்கே ஜோதிட சிம்மம் ஜோதிட சேவாரத்தினா புலியூர் நாகராஜன் ஐயா அவர்கள் ஒரு விதையை போட்டார்கள். ஜோதிடர்களின் இன்சூரன்ஸிற்காக முதல் துவக்க நிதியாக ஒன்றை தருகிறேன் என்று என்னுடைய கரங்களிலே திணித்தும் விட்டார்கள். அதனை அடுத்து ஒரு மிகப்பெரிய தொகையை நம்முடைய ஜோதிஷ் மகா ஆச்சாரியா யதார்த்த ஜோதிடர் செல்வி ஐயா அவர்கள் இங்கே தந்திருக்கிறார்கள். ஆகவே எதிர்காலத்தில் ஜோதிடர்களின் நலனுக்கான ஒரு குழு இன்சூரன்ஸ் என்பதன் பெரிய ஆலமரத்தின் விதை இங்கே ஊன்றப்பட்டிருக்கிறது. மேடையில் அமர்ந்திருக்கும் போதே கொஞ்சம் நானும் செல்வி ஐயா அவர்களும் பேசிட்டோம். அடுத்த வாரத்தில் ஒரு நாள் முகநூலில் ஒரு தனி பதிவாகவே போட விடலாம். அதாவது ஒரு குழுவாக ஒருங்கிணைத்து நலிந்த ஜோதிடர்களுக்கு, அதாவது இந்த உதவி தேவைப்படுபவர்களுக்கு, எல்லாருக்கும் தேவைப்படும்னு அல்ல, அந்த அளவுக்கு ஜோதிடர்கள் இருக்க மாட்டோம், இருக்க பரம்பொருள் வைக்காது என்பதையும் நான் நம்புகிறேன். ஒரு நலிந்த ஜோதிடர் உடல் நலத்திலேயோ ஆரோக்கியத்திலேயோ தன்னுடைய மகன் மகள் கல்வித் தொகையிலேயோ தேவைப்படுபவர்களுக்கு ஒரு குழு இன்சூரன்ஸ் என்பதை போடுவோம். செல்வி ஐயா அவர்கள் துவக்க தொகையாக மேடையிலேயே 25,000 ரூபாயை தந்திருக்கிறார்கள். கேட்காமலே கொடுக்கிறவர் அவர். போன உங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, கிட்டத்தட்ட 3 மாநாடுகளாக உலகத்தமிழ் ஜோதிடர்கள் மகாஜன சபை மாநாட்டின் முழு செலவையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறார். நான் தான் ஏற்றுக்கலை. போன 8வது மாநாடுக்கே கேட்டார், அத்தனை தொகையும் நான் தருகிறேன், நீங்கள் நடத்துங்க. இன்னொன்று சொல்ல போனால், வெளியிலே தெரியாமல் ஜோதிடர்களுக்கு நிறைய உதவிக்கிட்டு இருக்கிறார். எங்களை போன்ற அவருக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு நன்றாக தெரியும். வலதுகை கொடுப்பதை இடதுகைக்கு தெரியாமல் செய்கின்ற செல்வி ஐயா அவர்கள் இன்றைக்கு மேடையிலேயே தந்திருக்கிறார். ஆச்சரியமான ஒரு நிகழ்வு. 25,000 ரூபாய் அவர்கள் வழங்கியிருக்கிறார். அது வந்து துவக்க தொகையாக சொல்லியிருக்கிறார். நானும் ஒரு பங்காக எங்களை என்னை போன்ற ஓரளவிற்கு ஜோதிடத்தில் வருமானம் வருபவர்கள் எல்லாத்தையுமே கேட்டால் மிகப்பெரிய தொகை வந்தே தீரும். முதல்ல வந்து அந்த குழு இன்சூரன்ஸ் என்பதற்கான சில கைட்லைன்ஸை நான் தரேன் அப்படின்னு செல்வி ஐயாவே சொல்லியிருக்கிறாங்க. அதுலேயும் பேசுவோம். ஐயா திண்டுக்கல் ஐயா, சினராஜ் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள், அஸ்ட்ரோஜி குமார் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். ஏதோ நம்மாலும் ஜோதிடர்களுக்கு, ஏன்னா கடந்த ஒரு 6 காலத்திற்குள்ள ஒரு 4-5 மிகப்பெரிய இழப்புகள் நடந்து விட்டன என்பது ஜோதிடத்தின் மேல் ஜோதிடர்களின் மேல் பாசம் கொண்டிருக்கும் நம்முடைய மனதை வந்து ஒரு கலங்கடிக்கின்ற ஒரு நிகழ்ச்சியாகவே இருக்கிறது. பார்த்தீர்களானால் சென்ற முறையும் நம்ம வந்து 3 ஜோதிடர்களுக்கு அஞ்சலி செலுத்தினோம். இன்றைக்கு நம்முடைய உயிரில் கலந்துவிட்டு உடலை மட்டும் விற்று பிரிந்துவிட்ட சித்தயோகி சிவதாசன் ரவி ஐயா அவர்களுக்கு மிகவும் மனக்கசப்புடன் இந்த மேடையில் அஞ்சலி செலுத்த வேண்டியதாகி ஆகிவிட்டது. ஆகவே இன்றைக்கு ஊண்டப்பட்டிருக்கின்ற விதை நம்முடைய காலத்திலேயே ஆலமரமாக உருவெடுத்து ஒரு மிகப்பெரிய அமைப்பாக இருக்கும் என்று சொல்லி, அடுத்ததாக மதிய உணவிற்கு பிறகு மேடையில் இருக்கும் ஆசான்களிடம் உங்களுடைய ஜோதிட சந்தேகங்களை கேட்டுக்கொள்கின்ற எழுதி கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து மதிய உணவு கரெக்டாக 1 மணியிலிருந்து 1:40 மதிய உணவு முடிஞ்சிடும். 40 நிமிடங்கள் 1:40 பிறகு 12:30 அல்லது 1 மணிக்குள்ளே மதிய உணவு இடைவெளி விட்டுறலாம். ஒரு 40 நிமிடங்களுக்குள் மதிய உணவு இடைவெளி முடிந்துவிடும். அதன் பிறகு இங்கே திண்டுக்கல் சின்னராஜ் ஐயா இருக்கிறார்கள், ஜோதிஷ பிரவீனா அஸ்ட்ரோ ஜிகுமார் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். என்னிடம் கேள்வி கேட்க விரும்புபவர்கள் யாராக இருந்தாலும் ஜோதிட பொது சந்தேகங்களை எழுதி வச்சு கொடுங்க. மதியம் நிகழ்ச்சி வந்து ஒரு கலந்துரையாடல் போல ஜோதிட சந்தேகங்களுக்கு விளக்கமளிக்கும் நிகழ்ச்சியாக இருக்கும்.